விடியா திமுக அரசின் மற்றொரு சாதனையாக கடலூர் அருகே சாலையின் நடுவே மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை போடப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ப்பலி ஏற்பட்டும் மின்கம்பத்தை அகற்றாமல் மின்வாரியம் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் சந்தை பகுதியிலிருந்து காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை போடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு விபத்தில் உயிர்ப்பலியும் ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மின்கம்பத்தை அகற்ற மின்வாரியத்திற்கு பணம் செலுத்தியும் மின்வாரியம் அகற்றாமல் அலட்சியமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் கமிஷனுக்காக காத்திருக்காமல் அடுத்த உயிர்ப்பலி ஏற்படும் முன்பு மின்கம்பத்தை அகற்ற வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக அரசோட லட்சணத்தை பாருங்க. வேலூர்ல காரை வச்சு போட்டாங்க, பைக்கை வச்சு போட்டாங்க, பைப் அடிபம்பை வச்சு போட்டாங்க. அதே மாதிரி விருதாகலத்துல பாருங்க, இந்த போஸ்ட் பாருங்க, அந்த சைட்ல வந்து 20 அடி இடம், இந்த சைட்ல 40 அடி இடம் இருக்கு பாருங்க. நடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த நடுவில் இருக்கிற போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபரை வந்து ஸ்கூட்டியில் வந்த நபர் அடிபட்டு ஸ்பாட் அவுட்ல இறந்துச்சு. இந்த இன்ஜினியர் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களா படிக்காம வந்தாங்களான்னு தெரியல. விழியாரத்தோட சாதனையில இதுவும் ஒன்று.